எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழைய துணியை யூஸ் பண்ணி எப்படி மாட்டுக்கு கயிறு திருக்கின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து மாட்டோடைய கை கயிறு, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற பழைய புடவையை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 அடி வச்சு, இப்போ நாங்கள் வச்சுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த அளவு வச்சு வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கயிறு திருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3/4 புடவை தேவைப்பட்டுச்சு, 1/4 புடவை தான் மீந்தது. இதே லென்த்தில் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரிப்பன் சைஸில் வந்து ஃபுல்லாக கிழிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறையா ஃபுல்லாக அந்த புடவை ஃபுல்லாக கிழிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கான துணியை வந்து கிழிச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி ரிப்பன் சைஸில் கிழிச்சிக்கணும். இப்போ என்ன பண்ணோம், ஒரு 2-3 எடுத்து வைங்க. அதை வந்து ஒரே லென்த்தில், இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரே லென்த்தில் வைக்காதீங்க. அதை வந்து ஈடுந்த அத்தமாக வைக்கணும். அப்படி வச்சா தான் வந்து நம்ம கவுரை நடுவில் ஜாயின் போடும்போது வந்து அது அறுந்து போகாது, இல்லைனா வந்து டக்குன்னு அறுத்துக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஈடுந்த அத்தமான்றது உங்களுக்கு புரியலாம், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தா தெரியும், ஒரு ஒரு கவுரும் ஒரு ஒரு இடத்த முடிஞ்சு போயிருக்கும் பாருங்கள். ஈடுந்த அத்தமாக இருக்குதா, அந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம ஸ்டார்டிங்கில். இப்போ அவ்வளோதான், நம்ம திருக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த கவர் வந்து அப்படியே ரெண்டாக மடக்கி இந்த மாதிரி நம்ம அப்படியே திருச்சின்னே போக வேண்டாம். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம நீங்கள் திருக்கணும். திருச்சின்னே போகும்போது வந்து உங்களுக்கு கவர் வந்து பத்தாது. அந்த டைம் நம்ம அந்த கிழிச்சு வச்ச துணியை எடுத்து இது கூட இணைச்சிக்கணும். இணைச்சி அதேமாதிரி அப்படியே கண்டினியூவாக தொடர்ந்து திருச்சின்னே போக வேண்டியதான். இப்போ வந்து கவர் வந்து நம்மளுக்கு காலியாகிட்டு, அதை எப்படி நம்ம கூட இணைக்கிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து வச்சுக்கின்னு எந்த பக்கம் வைக்கிறோம், அதை எப்படி இணைக்கிறோன்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நான் சொன்னாலும் உங்களுக்கு தெளிவாக புரியாது. அப்படியே இதேமாரி இப்போ கண்டினியூவாக திருச்சி போக வேண்டியதான். நம்ம திருச்சின்னே போகும்போது வந்து நடுவில் வந்து கயிறு வந்து ஒரே திக்னஸில் வருதான்னு இந்த மாதிரி மடக்கி பார்க்கணும். இப்படி எடுத்து ரெண்டு பக்கமும் வச்சு பார்த்தா ரெண்டும் ஒரே திக்னஸில் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா மெலிசாக போகும் சில டைம், அந்த மாதிரி மெலிசாக போச்சுன்னா அந்த மாதிரி டைமில் இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ரிப்பன் மாதிரி துணி இருக்குது பார்த்திங்களா, கிழிச்சு வச்சோமே, அதை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து பின்னினே போக வேண்டியதான். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக கயிறை திருச்சி முடிச்சாச்சு. இதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் அந்த கயிறு வந்து நம்ம 3 மடக்கணும். இப்போ வந்து 3 மடக்கியாச்சு. அதை எப்படி மடக்கணும்னா, நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மடக்கிங்க. நான் ரெட் கலர் மார்க் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மடக்கின இடத்தை நீங்கள் ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க. ஒரு கயிறுல 2 அடையாளம் வரும். கயிறு வந்து மரத்தில் கட்டிட்டு நல்லா முறுக்கி நம்ம இதில் தான் 3 திருக்கி போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி கட்டி எடுத்துன்னு போகிறோங்க. இப்போ நான் அந்த 2 அடையாளம் வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கயிறு. இதுலேருந்து போனால் 1st அடையாளம் இது. இது வந்து இப்போ 1 கயிறு. இப்போ வந்து 2nd அடையாளம் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 2nd அடையாளம், இது 2nd பங்கு கயிறு. மீதி இருக்க 1 கயிறு தான் வந்து நம்ம கையில் வரும். இப்போ இந்த கயிறை வந்து நம்ம ஒரு குச்சியில் கட்டிட்டு நல்லா முறுக்கணும். எப்படி முறுக்கிறோன்றத பாருங்க. இந்த மெத்தட்லேயே முறுக்குங்க, உங்களுக்கு முறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கயிறு ஃபுல்லாக நல்லா முறுக்க ஏற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சுற்றுங்க. சுற்றிட்டு ஒரு துணியோ இல்லை ஏதோ ஒரு சாக்கு அந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணி அந்த கயிறு மேலே சுற்றிருங்க. சுற்றிட்டு நல்லா அதை அழுத்தி பிடிச்சின்னு நல்லா தீத்துங்க. இந்த இதே மாதிரி எதுக்கு இந்த மாதிரி தீத்துறேன்னா, கயிறு வந்து ஒரே திக்னஸில் இருக்கும்,
ஷேப்பும் வந்து ஒரே மாதிரி இருக்கும், நல்லா க்ரிப்பாக இருக்கும், கவர் ஒன்றுக்கு ஒன்று நல்லா பின்னிக்கின்னு இருக்கும். அதுக்காக தான் இந்தமாரி பண்ணுறது. நம்ம இந்தமாரி பண்ண உடனே கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற கயிறு வந்து கொஞ்சம் மெலிசாகிடும், ரொம்ப நல்லா உத்து பார்த்தா தெரியும். அது இந்தமாதிரி பண்ணினா நல்லா ஷைனிங்காக கயிறு. அடுத்து மறுபடியும் இதேமாதிரியே முறுக்கணும், அப்போ தான் நல்லா முறுக்கி ஏறி கவுர் வந்து நல்லா டைட் ஆகும். அதுக்காக தான் அந்தமாதிரி பண்ணுறது. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணோம், இந்த குச்சியில் வந்து நம்ம ஒரு பங்கு கவுத்தை சுற்றணும், அதாவது மொத அடையாளம் வரைக்கும் நம்ம சுற்றின்னு போகணும். இதான் வந்து மொதல் அடையாளம். இப்போ அந்த அது வரைக்கும் அந்த கயிறு வந்து நம்ம சுற்றி நின்றுட்டோம். இந்த மாதிரி சுற்றிட்டு இப்போ இந்த அடையாளத்தை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுலேருந்து மறுபடியும் முறுக்கி இதுக்கு மேலே பின்னின்னு போவாங்க. இப்போ சுற்றின கயிறை வந்து இந்த கயிறுக்கு மேலே சுற்றின்னு போவாங்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரி முறுக்குவாங்க, முறுக்கு பத்தலாம் முறுக்குவாங்க. இப்போ இந்த அடையாளத்தை எடுத்துட்டு அதில் இப்போ கயிறை பின்னின்னு போக வேண்டியதான். மொதல் அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி முறுக்கு மாதிரி சுற்றுவாங்க பாருங்கள். அதே மாதிரியே நம்மளும் சுற்றணும். அந்த மாதிரி வந்து ரெண்டு வாட்டி சுற்றணும். சுற்றிட்டு இப்போ எப்படி அதில் கவுத்தை பின்னுறாங்கன்னு பாருங்கள். இதை கவனமாக நீங்கள் பார்த்து நீங்களாம் புரிஞ்சுனா தான் உண்டு, நம்ம சொன்னாலும் அது அந்தளவுக்கு புரியாது. அதை எப்படி சுற்றுறாங்க, அதுக்கப்புறம் அந்த கையில் சுற்றி வச்சுக்கிற கயிறுலாம் எப்படி வாங்குறாங்க, எப்படி பிரித்து விட்றாங்க கயிறை, அதெல்லாம் நல்லா தெளிவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ இதேமாரி கண்டினியூவாக நம்ம இன்னொரு மார்க்கிங் வச்சோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் இந்த கயிறை நம்ம சுற்றி போகணும். நீங்கள் இதை பின்னுற திறமையில் தான் இருக்குது அது கயிறு வந்து எந்த அளவுக்கு நல்லா வரும்ன்றது. நீங்கள் நல்லா பின்னிங்கன்னா நல்லா வரும், எல்லாம் லூஸாக இருக்கும் கயிறு, சரியாக இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பின்னுறீங்களோ அந்தளவுக்கு கயிறு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இதேமாரி கண்டினியூவாக இன்னொரு மார்க்கிங் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த அடையாளம் வரைக்கும் நம்ம முறுக்கினே போகணும். இப்போ நம்ம அந்த மார்க்கிங் வரைக்கும் முறுக்கின்னு வந்தாச்சு. இப்போ அந்த மார்க்கிங்கும் எடுத்துட வேண்டியதான். நம்ம எடுத்துட்டு இந்த இடத்த வந்து நம்ம முறுக்கத்தியை மாட்டுவோம். அது எப்படின்றத பாருங்கள். இப்போ இங்கே கயிறு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட்றாரு தெரியுது, அந்த கையில் பார்த்தா தெரியும். ஒரு அந்த சுற்றிக்கினே வந்த கயிறு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்ருவாங்க, அது எதுக்குன்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கொஞ்சம் கயிறை முறுக்காமே விட்ருப்பாரு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு சைடில். இப்போ என்ன பண்ணால், நம்ம முறுக்கணும் வந்த அந்த கயிறோட முனையில் முறுக்காத்தியை நம்ம மாட்டணும். மாட்டி இந்த மாதிரி நம்ம கை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டாக முறுக்கி வச்சுக்கிறோம் பார்த்தீங்க ஒரு கயிறு, அந்த கயிறை வந்து மீதி இருக்கிற ஒரு பங்கு கயிறோட சுற்றின்னு போகணும். இப்போ ரெண்டு பங்கு கவுத்தை வந்து நம்ம ஒரே கவுரமாக சுற்றிட்டோமா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம மரத்தில் கட்டினோம் பார்த்திங்க, அந்த கவுறு வரை அந்த இடம் வரைக்கும் இந்த கயிறை நம்ம முறுக்கினே போகணும். ரெண்டாக முறுக்கி வச்ச கயிறை இந்த ஒத்த கவுத்தோடு முறுக்கினே போவாங்க. இப்போ நல்லா பாருங்கள், கொஞ்சம் கயிறு எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்திங்களா, அதை எதுவுமே பண்ண மாட்டாங்க, அது எக்ஸ்ட்ரா அப்படி சைட்லேயே தான் இருக்கும். அது எதுக்குன்றது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டாம் முறுக்கணும் கயிறு வந்து இந்த ஒத்த கவுத்தோடு இப்போ சுற்றினே போவாங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம முறுக்கின்னு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா கவனமாக பாருங்கள் அந்த கயிறை வந்து எப்படி நம்ம அது கூட பின்னுறாங்கன்றத, அந்த முறுக்கு கூட சேர்ந்த மாதிரி அப்படியே மடக்கி மடக்கி அழுத்தி பிடிச்சிக்கின்னே போகணும். அது நீங்கள் ட்ரை பண்ணால் தான் வரும். இப்போ பாருங்கள்,
அந்த முறுக்கின்னு போது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் அப்படியே அந்த கயிறை பதிச்சுன்னு போவாங்க. இப்போ நல்லா கவனமாக பாருங்கள், அந்த எப்படி முறுக்கிறாங்க, அந்த டெக்னிக் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ தான் அதே மாதிரியே நாம் பண்ண முடியும். அந்த வரும்பிலே அப்படியே முறுக்கணும். அதை இந்த கயிறையும் வந்து அந்த முனை வரைக்கும் நீங்கள் இதேமாரி முறுக்கினே போகணும். இப்போ நம்ம வந்து ஒரே லென்த்தான கயிறை வந்து மூணாக மடக்கி அதை ஒன்று மேலே ஒன்று முறுக்கினே வந்துக்கிறோம். நீங்கள் வீடியோ தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். புரியலன்னா வீடியோ மறுபடியும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த முனை வரைக்கும் பின்னின்னு வந்தாச்சு. இப்போ மரத்தில் கட்டணம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், அந்த கயிறை மீதி இருக்கிற கயிறை நம்ம அவுத்துடணும். அவுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்து பின்னிடணும். மரத்துலேருந்து அவுத்த கயிறியும் அது கூட ஃபுல் லென்த்துக்கு முறுக்கினே போனோம். முறுக்கிட்டு லாஸ்ட்டில் அதை எப்படி முறிச்சு போடுறாங்கன்றத பாருங்கள். இப்போ மொன கவுத்தில் வந்து அந்த மீந்த கவுத்தை வந்து சுற்றிட்டு அதுக்கு உள்ளே விட்டு அப்படியே வாங்கிடுவாங்க கவுரை. இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ அப்படியே அதை டைட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி பண்ணிட்டு அது வந்து எப்பயுமே நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. கயிறு வந்து நம்ம முறுக்கின திருச்சோம் பார்த்தீங்களா, அந்த கயிறு வந்து பிரிஞ்சே வராது. அதுக்கு தான் இந்த மாதிரி மெத்தடு முடிச்சு போடுறது. இப்போ அவ்வளோ தான் முடிஞ்சுது. இந்த முடிச்சு எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள். அடுத்து வந்து ஒரு கயிறு வந்து நம்ம கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்திங்களா, அந்த முறுக்காத்தி போடுற இடத்த. அந்த கயிறு எதுக்குன்னா, எல்லா இடமும் வந்து நம்மளுக்கு மூணு பட்டை கயிறாக வந்திருக்கும். இந்த நம்ம வலையை மாட்டின இடம் மட்டும் வந்திருக்காது. அந்த இடத்த வந்து நம்ம சுற்றுறதுக்காக தான் அந்த கயிறு நம்ம அந்த மாதிரி விட்டது. இப்போ அதை எப்படி சுற்றின்னு போகிறாங்கன்னு பாருங்கள். அதேமாரி தான் அந்த மீதி அந்த ரெண்டு முறுக்கின கயிறோட இந்த கயிறையும் சேர்த்து முறுக்கினே போகணும். அந்த வலையத்தை அப்படி ஃபினிஷ் பண்ணணும். இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றியாச்சு. இதை எப்படி முறிச்சு போடுறாங்கன்றத பாருங்கள். அதே மாதிரி தான் சுற்றி அந்த கயிற்று உள்ளே விட்டு நம்ம அப்படியே வாங்கி முறிச்சு இறுக்கிட வேண்டியதான். இந்த கயிற்றோடைய ஸ்பெஷலே வந்து நம்ம முறுக்காத்தி வந்து அந்த பின்னின்னு போகிற அந்த முறுக்கு கூட போட்டு நம்ம திரிச்சிருக்கிறோம். மற்ற இது வந்தால் கயிற்று அப்படி உள்ளே விட்டு ஒரு முறிச்சு மாரி போடுவாங்க. இது வந்து கயிறு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், முடிச்சும் வந்து நல்லா இறுக்கமாக இருக்கும். இது வந்து முடிச்ச மாதிரி இருக்காது, கயிறு அப்படியே அது கூட பின்னின்னு வந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தா தெரியும். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த முடிச்சு எப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக கயிறு திரிச்சு முடித்தாச்சு. இது இந்த கயிறை பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் செஞ்ச மாதிரியே இருக்காது. எந்த அளவு தரமாக குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பின்னுற மெத்தடில் தான் இருக்குது, பின்னுற திறமையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ துணியில் கயிறு திரித்து பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மெத்தடை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போடுறோம். ஜல்லிக்கட்டு காலைக்கு கயிறு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க.
எங்கள் சைடில் வந்து ஜல்லிக்கட்டு காலெலாம் அந்தளவுக்கு கிடையாது. அந்த கயிறை பற்றி நாங்கள் அவ்வளோ எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் வந்து அந்த கயிறை பற்றி எதுவும் பேசியோ எதாவது வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இல்லை ட்விட்டர் எதுலேயோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நாங்கள் அதுமாதிரி பின்னி போடுறோம். நீங்கள் அதை எப்படி பண்ணணும், அது எதுக்கு இந்த கயிறு, அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றத வீடியோவாக முடிஞ்சால் கூட பேசி ஒரு நிமிஷம் அந்த மாதிரி அதை வந்து எங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம்.